சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்லயே அவன் ஒரு கோல்ட் மெடலிஸ்ட். எல்லாரும் மீண்டும் படம் பார்க்கணும், கண்டிப்பா மீண்டும் மீண்டும் பார்க்கணும். ஆஹா, குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு சர்வதேச தரத்தோட ஒரு படம் கொடுக்கறதுக்கு இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்காரு, அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. நிறைய நல்ல விஷயங்களை இன்றைய மீடியா அல்லது திரைப்படங்கள், குறிப்பாக தமிழகத்தில் தொட தயங்கக்கூடிய நிறைய விஷயங்களை தொட்டு அப்படியே தொட்டு விட்டு சென்றிருக்கிறார். முழு நீள படமுமே ஒரு தரம் பாங்கள, குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. நிச்சயமாக எல்லாரும் நீங்கள் பார்க்கணும். அப்பாவுக்கும் மகனுக்கும் நான் சாதாரணமாக எல்லாருமே தாய் குழந்தைகள் அவங்களோட பாசப்பணைப்பை தான் ரொம்ப காட்டுவாங்க. இதில் வந்து அரிதாக அப்பப்போ ஒரு படம் வரும். இந்த படமும் தகப்பனாரையும் அவங்க குழந்தையை பற்றியே ரொம்ப ஒரு எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி அந்த அப்பா கடைசியில் அவர் விட்டுட்டு போகிறது வந்து நமக்கே ஒரு தாங்க முடியாத வேதனையை கொடுத்தது. நல்ல படம், நல்ல முயற்சி, வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை படணும், பெறணும், வாழ்த்துறோம். முதல்ல அந்த குழந்தைக்கு நம்மளாம் வாழ்த்துக்களை சொல்லுவோம். வா, ரொம்ப நல்லா அந்த டைரக்டர்கிட்டருந்து என்ன வேணுமோ அந்த ரியாக்ஷன்ஸு எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காபடி பிக் அப்ளாஸ் டு ஹிம். எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய ஹீரோவாணி வரணும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தியேட்டரில் படம் பார்க்குறது. ஏன்னா பிகாஸ் நான் மிஸ்டர் சரவணன் சுப்பையாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டருக்கு போய், இப்போ தான் தியேட்டருக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல படத்தை, அதாவது நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மக்கள் வரி பணத்தை ஏமாற்றக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி, அதே நேரத்தில் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பாசம், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பாசத்தை எல்லாம் ரொம்ப அழகாக நம்முடைய இயக்குனர் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. சொன்ன மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் நிறையா வரும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடைக்கும். ஒரு பக்கம் பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் இருந்தாலும் இதே போல் சிறிய சிறிய படங்கள் வரும்போது சினிமாவை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். டைரக்டர் சரவணன் சுப்பையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் எதிர்காலத்தில் இதே போல் நிறைய படங்கள் பண்ணி நல்ல நல்ல அவார்டெல்லாம் அவங்க வாங்கணும்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இந்த படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே இந்த திருப்தி இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கொரோனாலேருந்து விடுபட்டு, இப்போ ஒமிக்ரான்லேருந்து விடுபட்டு வரப்போகிற வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். டைரக்டர் சரவண சுப்பையாவினுடைய மீண்டும் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். முக்கியமாக வந்து அந்த குழந்தை, அந்த கணவர் மனைவி, அந்த ரெண்டு குடும்பங்களுக்கிடையில் இருக்கிற அந்த பாசத்தை வந்து ரொம்ப அற்புதமாக கையாண்டிருக்காரு. அவருடைய மெச்சூரிட்டி அதில் தெரிது. ஏன்னா இது போல் ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு பெண்ணும் அவளது புது கணவனும் பழைய கணவனுக்கு குழந்த அந்த விஷயத்தை வந்து ஒரு மெச்சூர்டு டைரக்டரால் தான் இப்படி அணுக முடியும்னு நான் நினைக்கிறேன். எனவே அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கதிர் சார், இங்கே அது மட்டுமல்ல, இதனுடைய பின்னணியில் வந்து ஒரு உளவுத்துறை இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா கையாண்டிருக்காரு. இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். நான் இப்போ தான் மீண்டும் படம் பார்த்து வந்தேன். இன்னும் அதை விட்டு மீண்டும் இன்னும் வரல நான், ஆக்சுவலாக இன்னும். ஏன்னா படம் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொய்டிக்கான ஃபில்மாக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கவிதையோட இந்த படம் வந்து ஒரு டைட்டில்லையே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு அப்பா குழந்தைக்குள்ள அந்த உறவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வெரி பியூட்டிஃபுல் மியூசிக், நல்ல ஃபோட்டோகிராஃபி, வெரி குட் மேக்கிங். ஸ்பெஷலி வந்து சரவண சுப்பையா அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பொய்டிக்காக இந்த ஃபில்மை பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ரெண்டு பேர், ஒரு பெண்ணுக்கு நடுவில் ரெண்டு பேருமே கணவர்கள், அதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ரொம்ப பொய்டிக்கான கேரக்டராக சரவண சுப்பையாவும், இன்னொரு ஒரு நாட்டுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணுற ஒரு கேரக்டராக மிஸ்டர் கதிரவனும் அந்த ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப பொய்டிக்காக, ரொம்ப அழகாக அந்த கதையை நரேட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் சரவண சுப்பையா.
இந்த படத்தை தயாரித்த இந்த தயாரிப்பாளருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டிய படம். தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் மீண்டும் படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக நான் பலமுறை எத்தனை மாதிரி நான் எல்லாத்தையும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை பார்க்க வர வைக்கிற மாதிரி உங்களுடைய உணர்வுபூர்வமான அந்த கருத்துக்களை பரிமாறிக்கணும். அது ரொம்ப மவுத் டாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த படம் வெரி ரொம்ப என்னை ரொம்ப பாதித்த படங்களில் ஒரு முக்கியமான படம் இந்த படம். நன்றி. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மியூசிக் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். ஆல் தேங்க்யூ.